முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் குட்காவுக்கு எதிராக திமுக வலுவான போராட்டங்களை நடத்தி வருவதை உணர்ந்த அதிமுக அரசு அவர்களது முயற்சிகளுக்கு தடைபோட நினைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாகவும், அதில் அமைச்சர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு உள்ளதாகவும் சட்டசபையில் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சட்டசபை கூட்டத்தொடரின் போது பேச அனுமதி கேட்டபோது அன்றைய சபாநாயகர் அனுமதி மறுத்தார். இதனையடுத்து சென்னையில் திமுக மேற்கொண்ட கள ஆய்வில் பான் மசாலா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக விற்பனை செய்யப்படுவதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டது. கிடைத்த ஆதாரங்களை சட்டமன்றத்தில் காட்டினார்கள். குட்காவை கொண்டு வந்து சபையில் காட்டியது தவறு என்றார்கள். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 21 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சினை கொண்டு வந்தனர். அதில் 21 பேருக்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அப்போது பழனிசாமி ஆட்சி ஆடிக்கொண்டிருந்தது. 21 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதன் மூலமாக தான் பிழைக்கலாம் என்று பழனிசாமி சதி பின்னினார். இந்த நோட்டீஸுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் சென்றார் மு க ஸ்டாலின். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு சட்டப்பேரவை உரிமை மீறல் குழு சார்பில் திமுகவுக்கு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்வதாக தீர்ப்பு வழங்கினார்கள் என வழக்கின் வரலாறை முரசொலி விவரித்து கூறியுள்ளது. 40 கோடிக்கு மேல் லஞ்சம் பெற்றது தொடர்பாக வருமான வரித்துறை அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியது. அதில் அதிமுக ஆட்சி காலத்து அமைச்சரான விஜயபாஸ்கர், இரு டிஜிபிக்கள் பெயர்கள் இருந்தன. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் இவர்கள் பெயர் இடம்பெறாத வகையில் அதிமுக ஆட்சி காப்பாற்றியது. இடைநிலை ஊழியர்கள் பெயரே இடம்பெற்றிருந்தது. அவர்களை மாட்டிவிட்டு அதிமுக அமைச்சர் தப்பிக்க பார்த்தார். அதிமுக அமைச்சர் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்களை கொண்ட கோப்பு ஒன்றை வருமான வரித்துறை அனுப்பியிருந்தது. அந்த ஆவணங்களையே காணாமலாக்கினார்கள், மிஸ்ஸிங் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். குட்கா வழக்கை விசாரித்த லஞ்ச ஊழல் தடுப்புத்துறை கூடுதல் டிஜிபி மஞ்சுநாதா திடீரென்று மாற்றப்பட்டார். அவர் இருந்தால் இந்த வழக்கை முறையாக நடத்தி விடுவார் என்று பயந்து தூக்கி அடித்தது அதிமுக ஆட்சி. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிஜிபி தகுதியில் இயக்குநர் நியமிக்காமல் காலம் கடத்தி வந்தது அதிமுக ஆட்சி. உயர்நீதிமன்ற ஆணையின்படி விஜிலன்ஸ் ஆணையராக நியமிக்கப்பட்டு குட்கா வழக்கை விசாரித்து வந்த வி கே ஜெயக்குடி ஐஏஎஸ் 5 மாதங்களில் மாற்றப்பட்டார். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து சிவக்குமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஆனால் நவம்பர் 2018 சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபிக்கள் டி கே ராஜேந்திரன், ஜார்ஜ் ஆகியோரது வீடுகள் உள்ளிட்ட 35 இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தியது. 6 பேர் மீது மட்டும் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ. சிவக்குமார், செந்தில் முருகன் ஆகிய 2 அரசு ஊழியர்கள் மீது வழக்கு தொடர சிபிஐ அனுமதி கோரியது. அதற்கு அதிமுக அரசு அனுமதி தரவில்லை. 20 மாதங்கள் கழித்துதான் அதிமுக அரசு அனுமதி கொடுத்தது. அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் மீதான நடவடிக்கைக்கு அனுமதி இல்லை. எந்த அதிகாரிகள் மீது புகார் எழுந்ததோ அவருக்கே பணி நீட்டிப்பு தரப்பட்டது அதிமுக ஆட்சியில். தன் மீதான குற்றச்சாட்டுக்கு பரிகாரம் தேட வழக்கு போட அவருக்கே அனுமதியும் தரப்பட்டது. அதிமுக அரசில் கடைநிலை ஊழியராக இருந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்திலேயே உள்ள மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி தனக்கு எதிரான சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய வழக்கு போட அதிமுக அரசே அனுமதி வழங்கியது. அதன் பிறகு கிடப்பில் போடப்பட்டு கிடந்தது இந்த வழக்கு. சிபிஐயும் இதில் ஆர்வம் காட்டாதது போல நடந்து கொண்டது என வழக்கு கடந்து வந்த பாதையை பட்டியலிட்டுள்ள முரசொலி, இந்த நிலையில்தான் குட்கா வழக்கு இப்போது வேகம் பிடித்துள்ளது என தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, காவல்துறை அதிகாரிகள் டி கே ராஜேந்திரன், ஜார்ஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கிறது. டெல்லி சிபிஐயின் 3வது லஞ்ச ஒழிப்பு பிரிவின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த 11 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்கப்பட்டது. ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு பதிய ஒன்றிய அரசின் உள்துறை அனுமதி தேவை என்பதால் மீதமுள்ள 9 பேருக்கு அனுமதி தந்துள்ளது தமிழ்நாடு அரசு என்ற விவரங்களையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. அதிமுக ஆட்சியின் லட்சணத்தை விளக்க இந்த குட்கா விவகாரம் ஒன்றே போதுமானது. குற்றவாளிகளை காக்கும் கும்பலாக பழனிசாமி கும்பல் இருந்துள்ளதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.